ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று எபிசோடில் நம்ம சீனியருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே லைப்ரரியில் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு புக்கை வச்சுட்டு போகிறப்போ ஒரு ஸ்லிப் மாதிரி ஏதோ கீழே விழுந்துச்சுங்க. அவள் கவனிக்காமல் போயிட்டா. அதுக்கப்புறமாவே நம்ம ஹீரோ வராங்களா, என்னடா இது கீழே பேப்பர் இருக்கேன்னு எடுத்து பார்க்குறப்போ அந்த கவிதைங்க, கவிதை ஃபர்ஸ்ட் எபிசோட் எழுதியிருப்பாளே கண்ணே மணியேன்ட்டு அந்த கவிதையை வச்சுட்டு இது யார் இங்கே எழுதி போட்டதுன்ட்டு அப்படியே உத்து பார்க்குறப்போ அந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஹீரோயின் தான் இருக்காளே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சீனோடு தான் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாவே நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைமாக ஒரு ரெண்டு பசங்களை வந்து டியூஷன் எடுப்பாப்புல இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மாவா என் நாளைக்கு கொஞ்சம் அம்யூசன் பார்க் கூட்டின்னு போயிடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்கிறாங்க. அவளும் ஓகே ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே பாருங்கள் பசங்களாம் கூட்டினு அந்த பார்க்குக்கு வந்துட்டா. ஸோ வந்து ஜாலியாக பசங்க விளையாடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ பின்னாடி பாருங்கள் நம்ம ஹீரோங்க. ஸோ அவன் வந்து அவன் ரூம்மேட் மோட்டு பட்டிலோ அவங்க பாய் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வந்திருக்காங்களே. ஸோ இவனும் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண காணும். ஸோ அது அப்புறமா கேன்டீன்லையா லைனில் நின்றுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வராங்களா, வந்தோடனே அப்போ தான் மீட் பண்ணுறாங்களே. ஏய் நீங்களா நீங்களா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்களா. இந்த மாதிரி நான் பசங்களோட வந்தேன், நான் டியூஷன் எடுக்கிறேன் அவங்களுக்கு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அவனும் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தேன், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு கூப்பிட்டாங்க, ரிக்வஸ்ட் பண்ணி அதான் வந்தேன் அப்படின்ட்டு. சரி வாங்க வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நில்லுங்க அப்படின்ட்டு அவளை முன்னாடி விட்டோடனே அதுக்கே பயபலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் வந்து என்னை முன்னாடி நிற்க சொல்லிட்டான், அவனுக்கு முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்ட்டு இதில் ஒரு பெருமைப்பட்டுட்டு சரி எங்கள் கூட வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன்னா. சரி போய் எல்லோரும் போய் உன்னா உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படியே இன்ட்ரோ பண்ணுறான். இந்த மாதிரி என்னுடைய புதுசாக எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டு பட்டலுக்குலாம் இன்ட்ரோ பண்ணோன்னே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக எதுக்கு வந்துருப்பாளுங்கன்னா அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோடு வந்திருக்க மாட்டாளுங்க. உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து செட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூடவே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதை தான் சாக்கு சொல்லி இவனுங்க வயலே வர வச்சுட்டு இருக்கான் அவனையும் சேர்த்து. ஸோ அவளுங்க செட் அடிச்சிட்டே இருக்காளுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதா, அந்த குட்டி பசங்க வர அக்கா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அழுத்துங்களா, சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் போகிறாளா. அதை கேட்டோன்னே இந்த கேர்ள் ஃப்ரெண்டா ஐயோ எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றாளுங்க. ஸோ அப்போ தானே பாய் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, நல்லா டைம் கிடைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட மொக்க போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ விடுவாரா, சம உஷார் இல்லை, யூ கைஸ் கேரியோ நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிட்டான் பாருங்க. ஸோ அங்கே கூட பாருங்கள் நம்ம ஹீரோயின் முன்னாடி நம்ம ஹீரோ பின்னாடி. ஸோ ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கப்போ அவன் பேச ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு. அப்படியா இல்லை பசங்களெல்லாம் மேய்க்கணும், அவங்க கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாளா. அதெல்லாம் பரவாயில்லைங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்க அப்படின்னோடனே ஓகே அவளாக வேணான்னுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன இவ கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஜாலியாக போய் விளையாடுறா பாருங்க. இவளே சம ஷாக்காகிறா, இது கனவா இல்லை நிஜமா, என்னுடைய ஆள் என் கண்ணு முன்னாடி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி அவன் என் கனவில் விளையாடிருக்கான், என் மனசில் விளையாடிட்டு இருக்கான், ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடியே இருக்கான் அப்படின்ட்டு கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறா. ஐயோ கடவுளே அவன் முன்னாடி என் ஹார்ட் பீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகவே கூடாதுரா அப்படின்ட்டு ஜாலியாக போய் பசங்களோட சேர்ந்து நல்லா ரைடெலாம் செம்மையாக போகிறாங்க. உள்ளையா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, வந்துட்டு எங்கே பாய் ஹீரோ காணும் அப்படின்னு கேட்குறாளா. அவன் அவங்க ஃப்ரெண்டோட போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே இதுங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, ஐயோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஐயோ எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் மாதிரி இருக்குன்ட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிட்டாளுங்க. ஸோ இந்த மோட்டு போட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம கரனுக்கு வந்து அனுப்பிட்டாங்களா. ஸோ அந்த சமயம் தான் கரன் என்ன பண்ணுறான், நிறைய மேஜிக் ட்ரிக்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம ரோஸுக்கு வந்து மேஜிக்லாம் ரொம்ப பிடிக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி அவளை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அதெல்லாம் வந்து கற்றுட்டு இருக்கப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஓஹோ இந்த மாதிரி போயிட்டான் அவன் பாதியில், பரவாயில்லையே அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம கிட்ட எப்போ சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் ஓகே ஓகே அப்படின்ட்டான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்தாங்க பார்த்தீங்களா, பசங்க கிட்ட உட்காந்து பேசிட்டே இருக்கப்போ எங்கே போகலாம் ரைடுக்கு அப்படின்னு பேசுகிறப்போ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்துச்சுங்க, வந்துட்டு அவங்க நாலு பேரையும் ஒரு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுக்குதுங்களா. அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தவொடனே நம்ம ஹீரோயினாக அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸில் பார்க்கறதுக்கே ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படியே வாங்கிட்டு பசங்களுக்குள்ளே ரைட் போனோடனே நம்ம ஹீரோ கூப்பிட்றான், சரி வா கோஸ்ட் ரோலில் போடலாம் ரோலர் கோஸ்டில் அப்படின்ட்டு. அப்படியே பாருங்கள் ஹைட் செக் பண்ணுறான், அதில் ஏறத்துக்கு இந்த ஹைட் இருக்கணும் இந்த ஹைட் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து வச்சு வச்சு கொஞ்சம் டீஸ் பண்ணுறானா. அப்புறம் அவளுக்கு வர ரொம்ப நேரம் ஆச்சா, சரி இந்த தண்ணி அப்படின்ட்டு அந்த வாட்டர் கேன் மூடியை வந்து திறந்து இவனே கொடுக்குறான் பாருங்கள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேரிங்காக இருந்தால் தானே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கப்புள்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வர்ஸுங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே. ஸோ அதை பண்ணுறதுக்கே வந்து இவன் வந்து
எனக்காகவா எனக்காகவா இப்படி பண்ணா, எனக்காக அவன் இதை செஞ்சான் அப்படின்ட்டு அதுலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த ஒரு பொழுது இப்படியே நின்றுடக்கூடாதா கடவுளே அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அந்த விஷயத்துக்கே. ஸோ ரெண்டு பேரும் ரோலர் கோஸ்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவா அப்படியே அமைதியாக இருக்கான் ஸ்டார்டிங்கு. அது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு பயம் போல இருக்குது. இறுக்கி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான் பாருங்க. இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் எகுறுது. ஐயோ இப்போ நான் பயப்படணுமா இல்லை சந்தோஷப்படணுமா இல்லை என்ன பண்ணுன்னு தெரியலையே, கடவுளே நில்லுங்க நில்லுங்க இந்த காலத்தை இப்படியே நிறுத்திடுங்க நான் இப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ அந்த முடிஞ்சிட்டு வெளியே வந்தவுடனே நடந்து வந்துட்டே இருக்கா, அவன் கையை தொட்டிருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அதையே யோசிச்சு பார்க்குறா, அவன் என் கை டச் பண்ணான் ஃபஸ்ட்டு டைம், அவனா என் கையை தொட்டான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி அவன் கையை வந்து இவன் டச் பண்ணியிருப்பாளோ, ஐ மீன் அந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா சின்ன அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அவனுக்கே தெரியாமல் அவன் தூங்கி விழுறப்பெல்லாம் அப்படியே கையை கொண்டு போய் தாங்க தாங்க தாங்கியிருப்பா. ஸோ அது எல்லா இன்ஸ்டண்ட்டுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்தே நம்ம நீலிமாவோட என்ட்ரிங்க. சும்மா மாசம் அப்படியே ஹாஸ்டலுக்கு வராளா, வந்த உடனே நம்ம கரனுக்கு ஒரு ஃபோன் காலு, இந்த மாதிரி ஹீரோ தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவனா அது கண்டிப்பாக என் ஆள் ரோசாதான் இருக்கும்ட்டு குடுகுன்னு வராங்க. வந்து பார்த்தா நீலிவா, ஏ நீயா அப்படின்றனா, ஆ வேற யார் உன் கேர்ள் ஃப்ரெண்டு வருவாங்க நினச்சியா, ஆமாம் எங்கே ஹீரோ நீயா வந்திருக்க அப்படின்னே. ஹீரோ இல்லை அவன் வெளியே போயிருக்கான். எங்கே போயிருக்கான் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது உனக்கு தெரியாமல் இங்கே போக மாட்டானே. ஆ எங்கே போயிருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிருந்தான், அந்த பொண்ணோட வெளியே போயிருக்கான், இந்த பாரு ஃபோட்டோ அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சோன்னே. யாரு லியோ கூட போயிருக்கானா அப்படின்ட்டு, ஏன் அவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணுறாங்களான்னு கேட்குறானா. ஆ எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், எங்கிட்ட என்ன சொல்லிட்டா டேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டாங்க. இந்த செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, லியோ கூட போய் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா அவன் அப்படி சொல்லிட்டு கோமா ஸ்டேட்டை எங்கே போகிறோன்னா இவளுடைய ஃப்ரெண்டு காரி ஒத்திக்கிட்ட போகிறா. ஸோ அந்த பாப் கட்டிங் இருக்கா பார்த்தீங்களா, அவளை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஷாலு வச்சுக்கலாம், ஷாலுமா. ஸோ இது நீலியுமா அது ஷாலுமா. ஸோ அவன் வந்து ஒரு பெயிண்டருங்க. ஸோ நல்ல ஹார்ட்லாம் பண்ணுவாளே, அவகிட்ட போய் புலம்ப ஆரம்பிக்கிறா. நான் இதை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, எங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சு, அவன் அதுக்குள்ளே என்னை மறந்துட்டு வேறு ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். வேறு ஒரு பொண்ணு எவ்வளோ பார்த்துனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் லியோவை போய் பார்த்துருக்கானே அப்படின்னோடனே இவ திட்டா, ஏ விடடி பார்த்துட்டு போட்டோம் ஒன்று செஞ்சுட்டு போட்டோம், உனக்கு தான் அவனுக்கு சம்மந்தம் இல்லை பிரேக்கப் பண்ணிட்டியே அப்படின்னு. இல்லை 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 லியோலாம் இருக்கக்கூடாது, நான் ஏன் தெரியுமா ஹீரோ பிரேக்கப் பண்ணேன், ஏன்னா அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு பேசினாங்க நீ அவளுக்கு செட் ஆக மாட்டா அவனை விட்டுருன்னு சொன்னாங்க, ஆனால் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க அம்மா கிட்டே ஏன் போய் பேசினேன்னு என்னையே திட்டினானா, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு, நான் என்ன இருந்தாலும் அவனை விட்டுருக்க கூடாது, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ திரும்ப அவங்கள சேர்ந்தே ஆகணும், அந்த நீ லியோ கூட போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயினே சொன்னோன்னே நம்ம ஷாலுமா கேட்குது, ஏன்டி அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கொலவரியாக இருக்குன்னு. உனக்கு தெரியாது இது எப்படி திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. ஸோ ஞாபகம் இருக்குங்களா, ஸோ இந்த பக்கம் கண்ணாடியில் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் நம்ம ஹீரோ உட்காந்து பேசியிருந்திருப்பாங்களே. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் ஓடினதுக்கப்புறம் இந்த ஷா இந்த நீலிமா தான் வந்து நின்றுட்டு படிச்சுட்டு இருப்பாளே. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாங்க, வெளியேருந்து உள்ளே வந்தோடனே நம்ம நீலிமா அங்கே நிற்கத்தை பார்த்துட்டு, ஆஹா அப்போ இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசியிருந்த பொண்ணு இவ தானோ அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீலிமா கிட்ட வந்து பேசுவோம் பழகுவோம், அப்படியே டவுட் கிளியர் பண்ணி அப்படியே தாங்க லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ யாரோடைய இடத்த அபகரிச்சிட்டா, நம்ம ஹீரோயினுடைய பிளேஸை தான் வந்து அவள் அபகரிச்சிருக்காளே. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஷாலுமாவும் சொல்கிறா, ஓஹோ அப்போ அது உனக்கானது இல்லையா அது வேற ஒருத்தவங்களுக்கானதா அப்படின்னு கேட்டோடனே இவளுக்கு கோவம் வந்துச்சு, வாய மூடு அப்போல்லாம் இல்லை நான் அவனை தந்திரம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன், நான் யாருக்காக இதுக்காக அவனை வீட்டு கொடுக்க மாட்டேன், என் பக்கம் நான் வர வச்சே தீருவேன், எனக்கு கிடைக்கலனால பரவாயில்ல அந்த லியோக்கு நான் கிடைக்கவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இவ இந்த பக்கம் ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்க்கலையா, நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, கொடுத்தவொடனே அவள் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே பாருங்க நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் கட்டி விடுறான் பாருங்க. இவ வந்து செத்துட்டாங்க, என்ன ஒரு ஆள் இவன், இவனை எத்தனை வருஷமா என் மனசுல வச்சு நான் தாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்காக இப்படி என் காலடியில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய ட்ரீம்ஸ்க்கு வந்து எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. போதும் போதும் போதும், இந்த ஒரு ஜென்மமே எனக்கு போதும், அவன் பக்கத்தில் நான் இந்த அளவுக்கு இருக்கத்தே எனக்கு போதும், நான் என் பிறவி பலனை அடைஞ்சிட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாளா. கடைசியாக ஹீரோ சரி உட்காந்து பேசிட்டே இருக்கப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு மெசேஜுங்க, பார்த்தா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சிருக்காளே. ஸோ என்ன நினைப்பிருக்கா, நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியும்,
தெரியும், நீ யார் கூட இருக்குன்னு கூட எனக்கு தெரியும், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை. உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு உன்ன ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே லவ் பண்றா, அவ சரியான ஒரு சூனியக்காரி, உன்னை மயக்கிடுவா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் பத்தி இல்லாத போல அது தப்பு 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 தப்பா ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதுக்கு வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையுமே படிச்சுட்டே இருக்கப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட வந்து அவன் வந்து பேசலைங்க. ஸோ அப்படியே படிச்சுட்டே வந்துட்டு இருக்கான்னா கார்லையும் ஏறியாச்சு, கார்லையும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான நாள் கனவா நிஜமா, என்ன புரியல, என் ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன இதுக்கப்புறம் நிறைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹீரோயின் அவன் வந்து பார்க்குறாள், ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறான்னு. ஸோ அவ்வளோதான், எல்லாம் மாறப்போகுது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாதான். இதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட வரமாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து சில நம்ம ஃப்ரெண்டுக்காரி அறத்தை தாங்க கட்டுறாங்க. கேன்டீன் வந்தோடனே நம்மளுடைய ஜிபியா வா வா இந்த சாப்பாடு அப்படின்ட்டு சமாதானப்படுத்தணும்ல. ஸோ வா வா சாப்பிட்லாம் சாரி அப்படின்ட்டு உட்கார்ந்தோடனே அவளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டா. சரி ஒன்னா செஞ்சு சாப்பிட கூப்பிட்றான் சாரி சொல்கிறேன்னு உட்காந்ததுக்கப்புறம் சரி சரி நீ சாப்பிட்டுட்டே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போகிறானா. டே டே என்னடா இவ்வளோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் வேலை இருக்குது செல்ல குட்டி புரிஞ்சிக்கோ அப்படின்னு. சரி ஸ்வீட் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே ஸ்வீட்டா அதோ தரேன் அப்படின்ட்டு முத்தம் கொடுத்துட்டு போகிறான் பாருங்க. அவன் போனதுக்கப்புறமா இவன் உட்காந்துட்டு அந்த சாப்பிடல யோசிக்கிறா, ஏன்னா சாப்பிட்றதுக்காக அவன் வந்திருக்கா, அந்த விஷயத்துலையாவது கொஞ்ச நேரமாக தான் அவன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா, நம்ம கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேச மாட்டானா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் தான் வந்திருப்பாளே. அது கூட இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இந்த சீரீஸ் ஃபுல்லாமே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் ஒன் சைட் லவ் இருக்காதுங்க, நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ஒன் சைட் லவ், லவ்வோடைய ஏக்கம் அது எல்லாமே நிறைய ஆங்கிளில் வந்து காட்டுவாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரெண்டு பேர் நடந்து ஹாஸ்டல் வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்ப கூட நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான், ஆ சரி ஓகே இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட பழகுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இந்த டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறன்ற அப்படி ஒரு வார்த்தையே வந்து பிடிக்கல. ஏன்னா ஒன்ஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா லவ்வர் ஆக முடியாது. ஸோ லவ்வராக தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டம் கலந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஆன்சரே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இவன் கூப்பிட்றா, நீ ரொம்ப கிரேட் ஜாப் பண்ணுற, கீப் இட் அப் அப்படின்றனா. ஸோ அதுக்கும் சிரிச்சுட்டு அமைதியாகவே கிளம்பி போகிறாங்க. ரொம்ப சோகமாயிடுச்சு, நம்ம கடைசி இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் தாண்டி போக மாட்டேங்கிறோமே அவன் மனசில் என்ன பண்ணாலுமே, இது அதோடு தானே நம்மளுடைய பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதோடு தான் இந்த எபிசோட் வந்து இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். பை பை, சி யூ, மிஸ் யூ ஆல்.